வணக்கம். அறுசுவை ஆனந்தம் ஆரோக்கியம் நிறைந்த சிம்மஸ் கிச்சனில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. என்னன்னு போறதுக்கு முன்ன, கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் பொறி கணேசனுக்கு மட்டுமல்லைங்க, கார்த்திகை தீபத்திலையும் பெரும் பங்கு வகிக்கிறது. ஐயப்பன் பூஜை பிரசாதமாக அளிக்கப்படுறது. திருமண சடங்குகளில் பொறியிடுதல் சடங்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கல்யாண விரதபட்சணங்களில் அப்பமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டுமல்ல, பிரம்ம உபதேசம் சமயத்திலையும் அப்பம் கண்டிப்பாக இடம்பெறுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கார்த்திகை எண்ணெயும் கனவிற்கு படையதும் போல, கார்த்திகைக்கு மட்டுமல்ல கனவிற்கும் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் அன்பளிப்பு அளிப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அது மாதிரியே அன்பளிப்போட சேர்த்து இந்த பொறி உண்டைகளும் அதில் இடம்பெறும். அதனால அது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மட்டுமல்ல, இந்த ஐப்பசி அடைமழைக்கு தீபாவளி லேகியமும் கார்த்திகை கனமழைக்கு இந்த பொறி உண்டியும் அவளும் நமக்கு என்ன பண்ணும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், எந்த வித மற்ற தொந்தரவுகள் வராமல் காக்கும், கபத்தொல்லியை நீக்கும். அந்த மாதிரி சிறப்பு அம்சம் வாழ்ந்த அப்பம் இன்னைக்கு நான் ஓட்ஸ்லேருந்து பண்ண போகிறேன். வாங்க தயாரிப்புக்கு போகலாம். என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஓட்ஸில் மல்டிகிரெயின் ஓட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். பனானா 1, ரவை 2 டீஸ்பூன், உப்புமா ரவை, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் கொஞ்சம், வெள்ளைப்பாகு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதை நம்ம அப்ப குழியில் பண்ண போகிறோம். அப்ப குழியில் பண்ணுறதால நான் வந்து தேவையான நெய்யை தடவி வச்சுட்டேன். செகண்ட் டைம் நம்ம பண்ணணும்னா மறுபடியும் நெய் தடவி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தடவினா போகிறோம். 1/2 டீஸ்பூன் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டா போகிறோம். இப்போது நம்ம எடுத்துட்டுருக்கிற ஓட்ஸை முதல்ல பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மிக்சியில் ரவையும் பவுடர் பண்ணிக்கலாம். ரவை போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க அரிசி 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்ந்து அதையும் இது கூட பவுடர் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஓட்ஸ் அண்ட் ரவையை பண்ணி முடித்த உடனே தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி குத்தி இதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மிக்சியில் பனானாவையும் நல்லா மசிய அரைச்சிக்கலாம். வாங்க அரைச்சின்னு வரலாம். ஓட்ஸ் பவுடர் பண்ணியிருக்கேன், ரவையும் பவுடர் பண்ணியிருக்கேன், நல்ல ஃபைன் பவுடர். அண்டு எடுத்துன வெள்ளைப்பாகு, ஏலக்காய் சேர்த்துருக்கு. இதில் தேங்காயும் பனானாவையும் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பம் குத்தலாம். நான் அப்ப குழியில் குத்துறதால இந்த அளவுக்கு கரைச்சிட்ருக்கேன். நீங்கள் எண்ணெயில் பண்ணுறதா இருந்தால் கடாயில் பாதி எண்ணெய் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறீங்களோ பாதி எண்ணெய் பாதி நெய் குத்தி பண்ணலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் தளர்த்தியாக எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு அப்போ எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, ஏன்னா இதில் குத்த போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு இதை எடுத்துக்கலாம். இப்போது குத்திட்டு பார்க்கலாம். மிதமான தீயில் இதை குத்திருக்கேன். இது வந்தவுடனே திருப்பி போடலாம். எப்பயும் அப்ப குழியில் பண்ணச்சு ஃபுல்லாக குத்தக்கூடாது. அது வந்து வெந்தவுடனே மேலே வந்துடும், அதனால் கொஞ்சம் குறைவாக குத்தணும். அதே மாதிரி கடாயில் நீங்கள் குத்தினீங்கன்னா ஒரு அப்பம் ஒரு தடவை தான் குத்தணும். ஏன்னா நிறைய மற்ற இதெல்லாம் வடையெல்லாம் பண்ணால் 4-5 போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. அப்போ பண்ணுறதுக்கு டீப்பாக இருக்கிற கடாயை எடுத்துக்கணும். அதில் ஒரு ஒரு அப்பமாக
எடுத்து அது அந்த சின்ன ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, அதில் குத்திட்டு அதுக்கப்புறம் அது ஒன்று ஒன்றா எடுக்கணும். இப்போ இதை மூடி வைக்கணும். இப்போ இந்த பக்கம் வந்து உடனே திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். எங்களுக்காக நான் நிறைய நெய் சேர்க்கலை, தேவைப்பட்டால் அவங்கவுங்க நெய் சேர்த்துக்கலாம். இதில் அப்போ குடியில் குத்துறதால நிறைய நெய் தேவைப்படாது. அண்டு வெல்லமும் அது மாதிரி தான், நான் வந்து ஒன்லி 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். வெல்லம் ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஆனால் 4-5 ஸ்பூன் விடச்சே அது கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். இது பாருங்க முழுசாக அழகாக வந்திருக்கு, ஓசினுவே இந்த கலர் இருக்குது. வெல்லமும் நான் எடுத்துகிட்டு இருக்கிற வெல்லம் ஒயிட் கலராக இருந்ததால் இந்த கலரும் கோல்டன் கலராகவே இருக்குது. இப்போது இதை இப்படி குத்தினோடனே இதில் ஒட்டாத வந்ததுன்னா வெந்துடுதுன்னு அர்த்தம், அடுப்பு நிறுத்திடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டது அப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு எடுத்தது இப்படி இருக்குது. பொன்னிறமாக அழகாக வெந்திருக்கு. டேஸ்ட்ஃபுல் அப்பம் ரெடி. ஓட்ஸ் அப்பம் உடம்புக்கும் நல்லது. இப்போ நம்ம நைவேத்தியம் பண்ணலாம், சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஓட்ஸ் அப்பம் ரெடி. மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பண்ண இடமும் பாருங்கள், க்ளீனாக இருக்கும். நம்ம எது பண்ணுறோம், பண்டிகை சமயத்தில் வேலை அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம பண்ணிச்சவே நிதானமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி நிதானமாக பண்ணிச்சே கீழேயும் சிந்தாது. நம்மளுக்கு துடைக்கிற வேலை மிச்சம், க்ளீன் பண்ணுற இங்கெல்லாம் ஸ்டவ்லாம் எதுவும் ஆகாத பண்ணியிருக்கேன் பாருங்கள். 10 மினிட்ஸில் வாட்ஸ்அப் ரெடி. இப்போ நிவேத்தியம் பண்ணலாம். கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் ஓட்ஸ் அப்பம் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஓட்ஸ்லேயே கோதுமையும் கலந்துருக்கு, கொஞ்சமாக ராகியும் கலந்துருக்கு. அப்பம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச செலவில் ஒரு டேஸ்டி அப்பம் ரெடி. எல்லா வயதினருக்கும் இந்த அப்பம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிம்மஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரம் சிம்மஸ் கிச்சன். டேக் கேர். பாதுகாப்புடன் பண்டிகையை கொண்டாடி மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.